பரபரப்பான சூழலில் திமுக தென்மண்டல அமைப்பு செயலாளர் அழகிரி கட்சித் தலைவர் கருணாநிதியை நேரில் சந்தித்து பேசினார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மதுரை மாவட்ட திமுக அமைப்பு கூண்டோடு கலைக்கப்பட்டது. திமுக தென்மண்டல அமைப்பாளர் அழகிரி தனியார் டிவிக்கு அளித்த பேட்டியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறித்து விமர்சித்தார். இது தொடர்பாக திருச்சி வந்திருந்த ஸ்டாலினிடம் நிருபர்கள் கேட்டபோது பதிலளிக்க மறுத்தவர் தேவையற்ற செய்திகளை பார்ப்பதில்லை என்றும் கூறினார். இந்நிலையில் செவ்வாயன்று கட்சித் தலைவர் கருணாநிதி அழகிரியின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்தவர் கட்டுப்பாட்டை மீறினால் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் காட்டமாக அறிவித்தார். லோக்சபா தேர்தல் கூட்டணி குறித்து கட்சியின் பொதுக்குழு செயற்குழு முடிவெடுக்கும் என்றும் கருணாநிதி கூறியிருந்தார். தொடர்ந்து அடுத்தடுத்து திமுக வட்டாரத்தில் பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. இந்நிலையில் புதன்கிழமையன்று தென்மண்டல அமைப்பு செயலாளரும் கருணாநிதியின் மகனுமாகிய அழகிரி கோபாலபுரம் இல்லத்திற்கு வந்தார். தனது மனைவி மற்றும் மகளுடன் வந்திருந்தவர் கருணாநிதியை சந்தித்தார். 20 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நீடித்தது. சந்திப்புக்கு பின்னர் வெளியில் வந்த அழகிரி நிருபர்களை சந்திக்க மறுத்து விறுவிறுவென கிளம்பி சென்றார்.